தமிழக வாக்காளர் குழுக்களுக்கு என் வணக்கங்கள். 16வது மக்களவைக்கான தேர்தல் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ளது. கடந்த 10 ஆண்டு காலமாக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அதற்கு முன்பு 1999 முதல் 2004 வரை பாஜக கூட்டணி ஆட்சியில் இருந்தது. இந்த இரண்டு கூட்டணி அரசுகளிலும் திமுக இடம்பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மக்களை பாதிக்கும் பொருளாதார கொள்கைகளில் எந்த வேறுபாடும் இல்லை. இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சிகளில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கடைபிடித்த பொருளாதார கொள்கையின் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டது. பின்னர் பெட்ரோலிய பொருட்களுக்கான அரசு கட்டுப்பாட்டையே கைவிட்டு விட்டார்கள். இந்த பொருட்களின் விலை உயர்வோ அனைத்து பொருட்களின் விலைகளும் கடுமையாக உயர்ந்துள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மக்கள் விவசாயத்தையே நம்பியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய மாநில அரசுகளின் தவறான கொள்கைகளால் விவசாயம் நலிந்து வருகிறது. அதே நேரத்தில் மத்திய அரசு பெரும் முதலாளிகளின் நிறுவனங்களுக்கு ஏராளமான சலுகைகளை அளித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டுமே மத்திய அரசால் அந்த பெரும் முதலாளிகளின் நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட வரி சலுகைகள் சுமார் 21 லட்சம் கோடி ரூபாயாகும். பொது விநியோக திட்டத்திற்கும் மக்கள் நலன் திட்டங்களுக்கும் மானியம் மறுக்கப்படுகிறது. ஆனால் முதலாளிகளுக்கு சலுகைகள் அள்ளி வழங்கப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த அதிருப்தியை பயன்படுத்தி பாஜக ஆட்சியை பிடிக்க முயல்கிறது. சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழல், ஆதர்ஸ் அடுக்குமாடி மனைகள் ஒதுக்கீட்டு ஊழல் என சுதந்திர இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஊழல் மலிந்த அரசாக மன்மோகன் சிங் அரசு விளங்குகிறது. எனவேதான் இந்த தேர்தலில் காங்கிரசை நிராகரிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். மறுபுறத்தில் காங்கிரசின் தவறுகளை மூலதனமாக்கி தேர்தலில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற வெறியோடு அலைகிறது பாஜக பரிவாரம். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக மரபுக்கு மாறாக தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளர் என்று களத்தில் இறக்கியுள்ளது மதவெறி பாசிச ஆர்எஸ்எஸ். பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் மோடியை தங்களது வேட்பாளராக முன்னிறுத்துகின்றன. மோடி ஆட்சியில் குஜராத்தில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்த முயல்கின்றன. இவை அனைத்தும் பொய் என்பதை மனித வளர்ச்சி குறியீடு சார்ந்த ஆய்வுகள் மெய்ப்பிக்கின்றன. மேலும் பாஜக மக்களை குழப்படுத்தும் வகுப்புவாத கோட்பாட்டை கொண்ட கட்சி. பாஜக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில், நாட்டின் பன்முக பண்பாட்டை சிறுமைப்படுத்தி அனைவர் மீதும் திணிக்கும் ஒரு பொது சிவில் சட்டம், வரலாற்று தேவையாக ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து அரசியல் சட்டம் 370வது பிரிவு ரத்து போன்ற அம்சங்கள் நாட்டு மக்களிடையே முன்னிறுத்தி மிகப்பெரிய வகுப்பு மோதலை உருவாக்க பாஜக முயற்சித்து வருகிறது. மேலும் தலித் மக்களுக்கும் பழங்குடியினருக்கும்
பிற்படுத்தப்பட்டோருக்கும் கல்வியில் வேலைவாய்ப்பில் இதுவரை அமலாக்கப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டு உரிமைகளை பாஜக மறுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்டால் அதை ஆதரிப்பது பற்றி பரிசீலிப்போம் என திமுக தலைமை பேசியுள்ளது. இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்து வகுப்புவாத எதிர்ப்பு சிறப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அதிமுக தலைமை பாஜகவை விமர்சிக்க மறுத்தது. பாஜக தேர்தல் அறிக்கை வெளியான பிறகு அதிமுக மௌனம் சாதித்தது. ஆனால் இது குறித்து தொடர்ச்சியாக நாம் கேள்வி எழுப்பிய பிறகு அதிமுக தற்போது பாஜகவை விமர்சிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் மாற்று திமுகவோ அதிமுகவோ அல்ல. தமிழகத்தில் மாற்று பொருளாதார அரசியல் கொள்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தேர்தலை சந்தித்து வருகின்றன. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கான தோழர்கள் சிறைக்கு சென்ற வரலாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. மனைப்பட்டாவுக்காகவும் தீண்டாமையை ஒழுத்திற்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் 100 நாள் வேலை திட்டத்தை அமலாக்க வலியுறுத்தியும் அனைவருக்கும் வேலை என்பதை அமல்படுத்தவும் விலைவாசி உயர்வுக்கு எதிராகவும் கல்விக்காகவும் சுகாதாரத்திற்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை கோரியும் சமூகத்தில் நலிந்த பிரிவினர் பெண்கள் சிறுபான்மையினர் ஆகியோர் நலம் பெறவும் விவசாயிகளின் வறட்சி நிவாரணத்திற்காகவும் என பல்வேறு இயக்கங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. இதன் மூலம் கோரிக்கைகளையும் வென்றெடுக்க முடிந்துள்ளது. படித்த வேலையில்லா இளைஞர்களின் கௌரவமான வேலைவாய்ப்பிற்கும் வேலை கிடைக்காத காலத்தில் நிவாரணத்திற்கும் தொடர்ந்து போராடி வரக்கூடியவர்கள் இடதுசாரிகள். எனவே புதிய தலைமுறை இளம் வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்களாக வாக்குச்சாவடிக்கு செல்ல இருப்பவர்கள் ஆதரிக்க வேண்டிய இயக்கம் இடதுசாரி இயக்கமாகும். 1964 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பிறகு தமிழக தேர்தலில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரே அணியாக நின்று தேர்தலில் களம் காண்கின்றன. மதசார்பற்ற ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் போன்ற ஜனநாயக சக்திகளும் அருந்தமிழர் விடுதலை இயக்கம், தமிழர் விடுதலை இயக்கம் போன்ற ஒடுக்கப்பட்டோர் அமைப்புகளும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி போன்ற சிறுபான்மையோர் அமைப்புகளும் திராவிடர் விடுதலைக் கழகம் போன்ற பகுத்தறிவு இயக்கத்தினரும் இடதுசாரி கட்சிகளை ஆதரிக்க முன்வந்துள்ளனர். இன்று நாங்கள் வாக்கு கேட்டு வருவது மக்களுக்கு சேவை செய்வதற்காக. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9 தொகுதியில் போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு சுத்திய அறிவால் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இடதுசாரிகளை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவரவர் சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டுகிறேன். நாடு நலம் பெற இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் கை ஓங்கட்டும், கம்யூனிஸ்டுகளின் பலம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.